கதையோட தொடக்கத்துல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இந்த பொண்ணுடைய பேரு மும்தாஜ் ஊருக்குள்ள மத கலவரத்தினால பல பேர் இறந்து போயிருக்காங்க அந்த ஒரு கலவரத்துல இந்த பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போறதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறது இவங்க மாமா மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த இடத்துக்கு ட்ரெயின் வந்து சேருதுங்க மாமாவும் சீக்கிரம் மாமா ட்ரெயின் போயிடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கூப்பர் ஆப்ல ஆனா இவங்க அந்த ஊரை விட்டு அவங்களுக்கு பிரியறதுக்கு மனசே இல்லங்க ஏன்னா இவங்க அம்மா அப்பா இவங்க நல்லபடியா பாத்துருப்பாங்க அம்மா சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்திருக்காங்கன்னு நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு ஊரை விட்டு போயிட கூடாதுமா இந்த ஊர் அந்த அளவுக்கு அழகானது அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் இவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இப்ப வேற வழியே இல்லாம அப்படியே ட்ரெயின் ஏறி மும்பைக்கு போய் சேர்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே வீடு பாக்குற ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்காருங்க அவருடைய பேரு இன்பால்கு அந்த ஒரு மனுஷன் ஒரு வீடை காட்டுறாப்ல என்னப்பா வீடு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம்னு நீங்க தான் இருக்கணும் மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுத்துனியா அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த மாமா என்ன சொல்றாங்கன்னா ஏதாச்சும் வேலை கிடைக்குமாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒண்ணு வேலையா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு பார் இருக்கு அங்க டான்ஸ் ஆறதுதான் வேலை ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க வரன்னு சொன்னீங்கன்னா நான் ஈவினிங் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன ஒன்னு இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினால ஏத்துக்க முடியலங்க அதுக்கப்புறம் அந்த நபரும் பாருக்கு கூட்டிட்டு போறாருங்க இந்த பாரோட பேரு தான் சாந்தரி பார் அங்க இருக்கிற ஓனர் கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு அப்படிங்கிற மாதிரி இவரு கேட்க சரி நம்ம பாரோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இல்ல எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே இவரு கேட்ட ஒன்னு ஆ எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்க மட்டும் சரின்னு சொன்னா போதும் சரியா அந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்ட ஒன்னு அதெல்லாம் சூப்பரா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்லல நம்ம ஹீரோயினு அங்க நடக்கிறதெல்லாம் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க எல்லா பெண்களும் அப்படியே டான்ஸ் ஆடிகிட்டு இருக்காங்க சில பேர் தம் அடிக்கிறாங்க சில பேர் தண்ணி அடிக்கிறாங்க அப்படியே சில பேர் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசுறாங்க இந்த ஒரு விஷயம்லாம் ஹீரோயினும் பார்த்து அவங்களுக்கு இங்க வேலைக்கு வரதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைங்க அதுக்கப்புறம் அவங்க மாமா கிட்டயும் நான் வேலைக்கு அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொன்ன ஒடனே அவரும் என்ன சொல்றாருன்னா நான் வேலைக்கு போற வைக்குமா அதுக்கப்புறம் நீ வீட்டிலேயே இருந்துக்கலாம் ஏன்னா நமக்கு இந்த வேலை கிடைச்சது கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு போமா அப்படின்ற மாதிரி மாமாவும் சொன்ன ஒடனே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லைங்க அடுத்த நாள் காலையில அந்த பார்ல போய் மாமாவை விராப்புல அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே பயங்கரமா கிண்டல் அடிச்சு சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல அவங்க எல்லாரையும் டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க அங்க டான்ஸ் ஆடுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன சின்ன நம்பர் போட்ட ஒரு பெட்டியெல்லாம் இருக்க போல அந்தந்த கஸ்டமர் கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து அந்த பெட்டியில போடணும் போலங்க அவங்களும் பணம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னு அந்த பார் உடைய ஓனர் பாக்குறாருங்க அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டியை ஓபன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஈரனுடைய பெட்டி பதினாறு போலங்க அதுல ஒரு ரூபா கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி ஓனர் பார்த்தோடனே அவருக்கு படு பயங்கரமான கோவங்க நான் அப்பவே கேட்டேன் டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்ட்டு நீ என்ன எப்படி கூட்டிட்டு வந்து நான் எப்படியா சம்பளம் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அவரும் கத்த இல்லன புதுசா வந்த பொண்ணு கோவப்படாதீங்க போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல அங்க இருந்த இன்னொரு பொண்ணு நான் தானே இங்க இருக்கிற எல்லாருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொண்ணு சொல்றாங்க அந்த அக்கா பேரு தீபாங்க இவங்க சொன்னதை ஓனரும் சரின்னு ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க மாமா தீபாக்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஆட்டோல போய்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்டோ ஓட்ட டிரைவர் தீபா உடைய ஹஸ்பண்ட் போல அவரும் ஒரு ஹோட்டல்ல போய் நீ பாட்டுறாப்ல தீபா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இத்தனா நம்பர் ரூம்ல ஒரு கஸ்டமர் இருக்காரு நீ பாத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொன்ன ஒண்ணு இல்லங்க எனக்கு டயர்டா இருக்கு நாளைக்கு பாத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல நீ என்ன எப்படி பேசுற அட்வான்ஸ் நான் வாங்கிட்டேன் நீ போய் பாத்துட்டு அப்படின்ற மாதிரி அவரும் மிரட்டுறாப்ல தீபாக்கும் வேற வழியே இல்லாம அவங்களும் கிளம்பி போறாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க கட்டின கணவனி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறானு அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்குங்க இவங்களுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஒண்ணு மாமா கிட்ட என்ன சொல்றாங்கன்னு இதுக்கப்புறம் அந்த வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இல்லமா எனக்கு வேலை கிடைச்ச ஒண்ணு நீ வேலைக்கெல்லாம் போவேண்ணா அது வரைக்கும் கொஞ்சம் போய் வீட்டுக்கு இந்த மாசம் வாடகை கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி இப்படியே சொல்லி அப்படியே சமாளிக்கிறாருங்க நம்ம ஹீரோயினும் பிடிக்காம அடுத்த நாள் பாருக்கு போறாங்க அந்த தீபாக்காவும் ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பார்ல நிறைய பேர் வருவாங்க நம்ம கண்ணால பாக்குறவங்க எல்லாருமே பணக்காரங்களை தான் இருப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம பேச்சே கொடுக்கணும் இது மட்டும் இல்லாம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி உன்னுடைய பேரையும் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் எனக்கே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கு உன் பேரை கேட்டா வேற ஒரு பேரை சொல்லிடு இந்த மாதிரி தான் துப்பாட்டா போடணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இப்போ இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது எப்படி கத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்ட ஒண்ணு ஆமா நாங்கள சின்ன பிள்ளைங்க டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோம் கையை கால அசைச்சா அதாம டான்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அதுல வர பணங்காசையும் அவங்க மாமனுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க அதனால அந்த வேலை தரத்தி அப்படியே விடுறாப்ல அதுக்கப்புறம் அன்னைக்கு நேட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்க ஏமாமா இத்தனை நாள் ஆயுமா இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒண்ணு அவர் என்ன சொல்றாருன்னா நான் என்னமா நீ சொல்றத பார்த்தா நான் சும்மா இருந்துகிட்டு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்ற மாதிரி இருக்கு நானும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தப்பா டச் பண்றாப்ல இவரு சமையா குடிச்சிருக்காரு போல நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு நம்ம ஹீரோயினும் கதறி அழுகுறாங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் இவங்க இவங்க மாமா தான் நம்பி இருந்தாங்க அந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டானே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அடுத்த நாள் காலையில அந்த தீபாக கிட்டையும் நடந்த விஷயங்களை சொல்றாங்க அவங்கள என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிறனுடைய முக்காவாசியுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இதோ ஏதோ ஏத்தாப்ல உட்காந்துருக்காங்க அவங்களுடைய புருச இவங்கள இருபத்தஞ்சாயிரத்துக்கு வித்துட்டு போயிட்டான் இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்கு நீ எதுவும் கவலைப்படாம இருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க அதுக்கப்புறம் அந்த பார்ல ஒரு மிகப்பெரிய ரவுடி வராப்புல அந்த ரவுடிய பத்தி சொன்னா யாரு காசு கொடுத்தாலும் அவர் போய் கொலை பண்ணிட்டு வந்துருவாருங்க காலையில இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு நிறைய காசு வந்த உடனே இந்த பாருக்கு வருவாருங்க அந்த மாதிரி தான் இங்க வந்திருக்காரு போல இவரும் பயங்கரமா சரக்கடிச்சுட்டு அந்த பார்ல இருக்கிற ஒரு பொண்ணை போறாரு அப்பதான் நம்ம ஹீரோயினையும் பாக்குறாரு என்ன இந்த பொண்ணு என்ன புதுசா வந்திருக்காளா ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்ட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கூட்டிட்டு போறாங்க இவரும் ரொம்ப சந்தோஷத்துல பணத்தெல்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு போயிட்டு வராங்க அந்த அக்காவை என்ன கேக்குறாங்கன்னு ஏன் வீட்டுக்கெல்லாம் போகலையா ஏன் இங்கேயே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்ட ஒண்ணு நான் எப்படி அங்க போக முடியும் என்னால அங்க போக முடியாது உங்க வீட்ல நான் தங்கிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க அந்த அக்காவை என்ன சொல்றாங்கன்னா நீயும் அன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்து உனக்கு எப்படி நான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒண்ணு நம்ம ஹீரோயினும் அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுங்க நானும் தனியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஒரு பொண்ணால இங்க தனியா வாழ்றது அந்த அளவுக்கு ஈஸி இல்லாம உன்னுடைய மாமா மாதிரி இங்க பல பேர் இருக்காங்க இப்போதைக்கு அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா அப்படிங்கற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரவுடியை காட்டுறாங்க அவர் கூட ஒருத்தர் பேச வராப்புல இவரு தான் இவருக்கு மேல ஒரு பெரிய டானு போலங்க இவர் யார கை காட்டுறாரோ அவரை கொண்டுட்டு வரதுதான் இந்த ரவுடியோட வேலைங்க இவரு என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த ஏரியா உனக்கு மட்டும் தாண்டா ஆனாலும் கூட நம்ம கிட்ட ஒருத்தர் இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அன்னைக்கு நைட் பார்ல எல்லாரும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல முடியாத பயங்க அங்க இருக்கிற உயர் அதிகாரியும் அங்க ஒரு கஸ்டமரை புடிச்சு ஏன் இங்க வந்து பணத்தை கொட்டுறீங்க போய் பொண்டாட்டி பிள்ளைங்க கூடிய அப்படிங்கிற மாதிரி இவரு பேசிட்டு இருக்கும்போது இந்த தீபாக்காவும் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த நல்ல மாதிரி பேசுறதெல்லாம் நீ நம்பிடாத இப்ப பாரு நம்ம ஓனர் கிட்ட இப்ப காசு வாங்கிட்டு நம்மளால விட்டுருவா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துல ஓனர் வராருங்க காசை கொடுத்த ஒண்ணு எல்லாரையும் விட்டுறாங்க இதுக்காக தான் இன்புட் நேரம் பக்கனியா பேசிட்டு இருந்தான் இதுக்கெல்லாம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபாக்கா தான் கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் எப்போதும் போல அங்க அந்த பார்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த ரவுடிய வராப்பிலங்க அவருக்கு ஹீரோயினை பார்த்த ஒண்ணுமே அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அங்க வந்ததுல இருந்து நம்ம ஹீரோயினை தாங்க பாத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு நபரும் காசு கொடுக்குறாங்க எந்த ஒரு விஷயம் பிடிக்காத அந்த ரவுடியும் அந்த வேகத்துல அவன் அடிச்சு அந்த நபரையே வெளியே தூக்கி போறாரு அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ரூமுக்கே போறாரு என் கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி தப்பா தாங்க பேசுறாரு நம்ம ஹீரோயினுக்கு இந்த டான்ஸ் ஆடுற வேலையே பிடிக்கல இவங்க இப்படி பேசின ஒண்ணு அங்கிருந்து எப்படியே கிளம்புறாங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச அந்த மாமா காரணம் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா அந்த ரவுடி கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு வண்டியே நாளைக்கெல்லாம் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன என்னென்னமோ சொல்லி மிரட்டுறான் நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம இப்ப அந்த ரவுடியோட ரூமுக்கு போறாங்க இவங்களும் எதுவும் பேசாம ஒரு பொம்மை மாதிரிட்டு தான் இருக்காங்க இத பாக்குற அந்த ரவுடிக்கு செம்ம கடுப்பாகுதுங்க இந்த காசு அப்படின்னு சொல்லி தூக்கி போறாப்புல அந்த காசையும் நம்ம ஹீரோயின் எடுக்கலங்க ரொம்ப அமைதியாவே இருக்காங்க இந்த ரவுடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு நீ முதல்ல எந்த ஊர்ல இருந்து வர இங்க எப்படி வந்து சேர்ந்த அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒண்ணு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுதுகிட்டு என்னுடைய ஊர் உத்தரப்பிரதேஷ் எங்க அம்மா அப்பா ஒரு கலவரத்துல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க மாமா தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நடந்த உண்மைகளை சொல்றாங்க இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க இது மட்டும் இல்லாம அந்த மாமா பண்ண வேலையை சொல்ல இவருக்கு செம்ம கடுப்பாகி அந்த மாமனிய கத்தி வச்சு குத்திடுறாரு இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாப்லா உனக்கு ரெண்டு வாய்ப்பு தர ஒன்னு இந்த ஊரை விட்டு ஊருக்கே போயிடு அப்படி இல்லனா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன ஒண்ணு அவங்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னா இவன் யாரு என்ன நமக்கு தெரியாது ஆனா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்ன ஒண்ணு இவன் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவரை கல்யாணமா பண்ணிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயினுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமா போகுது அதுக்கப்புறம் பார் ஓனர் அண்ணாச்சி அண்ணாச்சு இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வர மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒண்ணு அந்த மனுஷன் சந்தோஷம் அங்க இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா எங்க வாழ்க்கை தான் இந்த மாதிரி போயிடுச்சு நீயாச்சும் சந்தோஷமா வாழுமா அப்படின்னு சந்தோஷமா வழி அனுப்புறாங்க அப்படியே ரெண்டு வருஷம் கடந்து ஓடுதுங்க இப்ப ஹீரோயினுக்கு ரெண்டு வயசுல ஒரு குழந்தை இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வயித்துலயே ஒரு குழந்தை இருக்குங்க இவங்க நினைச்சத விட இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்றாங்க அப்ப அப்பா இவங்க ஹஸ்பண்டும் அவனுக்கு பணம் குடுக்குறது இவனுக்கு பணம் குடுக்குதுன்னு சொல்லி பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்றாரு இத பாக்குற ஹீரோயினும் இவராலயும் கேட்க முடியல இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இவங்களுடைய கேங்ல ஒருத்தரை போலீஸ் சுட்டு கொன்னுட்டாங்க பண்ணிட்டாங்க தகவல் வருதுங்க இவரு செம்ம கடு பாக்குறாரு அந்த போலீஸ தாறு மாற அடிச்சு அப்படியே கொலை பண்ற அளவுக்கு போயிடுதுங்க அப்போல இருந்து ஹீரோ மேல பயங்கரமா பிளாக் மார்க் ஆகுதுங்க இப்ப எல்லா போலீஸும் ஹீரோ தேடிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு நாளா இவரு வீட்டுக்கு வரது கூட கிடையாதுங்க இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோ தெரியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் போலீஸ்காரங்க வீட்டுக்கே வராங்க எங்க அவன் புருஷன வச்சிருக்க வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன் இல்ல எங்கயாச்சும் ஓடி போயிட்டானா என்ன சார் ஏது சார் ஆச்சுன்ட்டு நம்ம ஹீரோயினும் கேட்க உன் புருஷன் ஒரு போலீஸையே கொலை பண்ணிட்டான் அவன் கிடைச்சானா அவ்வளவுதான் அப்படின்ட்டு இவரு சொல்ல எல்லா போலீஸும் தேடி பார்க்கறாங்க அப்புறம் ரெண்டு கத்தியும் ஒரு கண்ணும் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஹீரோ மாட்டிக்கிட்டாருன்னு ஒரு தகவல் வருதுங்க போலீஸ்காரங்களும் தாறு மாற நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வயிறு வழி ஏற்படுது உடனே அங்க இருந்த ஃப்ரெண்டு தான் அப்படியே ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் பெயில வெளியே வந்து பாக்குறாரு இந்த குழந்தைய பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷங்க இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பாஸ் இருக்காருன்னு அந்த நபர் கிட்ட ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா உங்க கேங்ல இருக்கிற நாலு பேரு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் நீங்களும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அவங்கள எதுவும் பண்ண வேணாம் அதுக்கு பதிலா வேற ஒரு நாலு பேரை நான் சொல்றேன் நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பாசம் சொல்றாப்ல அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் வராங்க நம்ம ஈர கிட்ட ஒரு விசாரணைக்காக நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல என்கவுண்டர்ல ஷூட் பண்ணிடுறாங்க நம்ம ஈரோ என்னால தாங்க முடியாத சோகம் இந்த ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் இவங்களுக்கு ஒன்றும் புரியலங்க நம்ம ஈரோ சில பேரு கிட்ட கடனை கொடுத்தாரு இல்லையா அந்த பணத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு நபரை போய் பார்க்க போறாங்க அந்த நபரும் என்னமா ஏதுமான்னு கேட்டு சார் இந்த மாதிரி காசு வேணும் சார் நீங்க எப்ப குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்ட கேட்டோன்னு அவர் உன்னைய நம்பி நான் எப்படிமா காசு கொடுக்க முடியும் ஏதாச்சும் பத்திரம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு சார் நான் உங்க பணத்தை கேட்கல சார் என் கணவர் உங்ககிட்ட கொடுத்தாரு இல்லையா அந்த பணத்தை தான் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல எந்த பணமா உன் கணவன் தான் என் கிட்ட பணம் வாங்கி தான் அந்த பணத்தை தான் அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்பிலங்க ஹீரோயினு இல்ல நீங்க தான் கடன் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சண்டை போடுறாங்க அவரு நீ தான் ஒரு பார்ல வேலை செய்யற பொண்ணு தானே நீ என்ன என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசி அங்கிருந்து அனுப்புறாரு அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு பாஸ் இருந்தார் இல்லையா அவர்கிட்ட ஏதாச்சும் உதவி கேட்கலான்ட்டு அந்த இடத்துக்கு போனாரு நம்ம ஹீரோவை மாட்டி விட்டதே அந்த பாஸ் தான் அந்த ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாதுங்க அந்த ஆள ரொம்பவே பேசி அசிங்கப்படுத்தி அங்க இருந்து அனுப்புறாரு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல தெரிஞ்ச ஒரு வேலை அந்த பார்ல டான்ஸ் தாங்க மறுபடியும் அந்த வேலைக்கு போறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பல வருஷங்கள் கடந்து ஓடுது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வயசாக ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த பாரோட ஓனர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உனக்கு வயசாகுதுமா இதுக்கப்புறம் உன் பொண்ணு இருக்கா நீ நினைச்ச அந்த வேலைக்கு அனுப்பி விடு உனக்கு கொடுக்குறத விட ஒரு ரெண்டு மடங்கு காசு அதிகமா தரேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுதுங்க நீங்க என்ன வேணுன்னா நினைக்கிறாங்க நினைச்சுக்கோங்க என் பொண்ணை இந்த வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அவங்க ரெண்டு பேருமே நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியில இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோனுடைய மூத்த பையனை காட்டுறாங்க அந்த பையன் கிரிக்கெட் விளையாட போறப்பல சில ரவுடி பசங்களோட பழக்க வழக்கம் இருக்கும் போல இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா கிட்டயும் சொல்றாங்க அம்மாவும் செம கோவ விட்டு இந்த மாதிரிலாம் நீ வெளியே போக கூடாது நீ படிச்சு ஒரு பெரிய வக்கீல் ஆகணும் அதுதான் உங்க அப்பாவுடைய பெரிய ஆசையே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க இந்த பையனும் ரொம்பவே அமைதியா இருக்காங்க அம்மா கிட்டயும் என்ன சொல்றான இல்லமா கடைசியா ஒரு டோர்னமெண்ட் இருக்கு இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் இதுக்கு அதுக்கப்புறம் நான் எங்கேயும் போகல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒண்ணு அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மேட்சுக்கு போறதுக்காக பசங்க கூட உட்காந்துட்டு இருக்கான் அந்த கேங்லஸ்ல ரவுடி பசங்களா உட்காந்துருக்காங்க போல அவனுங்களை பிடிக்க வந்த போலீஸ்காரங்களும் நம்ம ஈரனுடைய பையனையும் கூட்டிட்டு போறாங்க இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு அப்படியே பதிலி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அந்த அரஸ்ட் பண்ண போலீஸ் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அரஸ்ட் பண்ணாங்கல்ல நம்ம ஹீரோயினை பார்த்த ஒண்ணு ஏன் தான் அவன் பையனை நீ தான் பார்ல டான்ஸ் ஆற ஆளு ஓம் புருஷன் ரவுடி இப்போ அவன் புள்ளைய ரவுடியா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறாப்ல நம்ம ஹீரோயினும் என் பையன் அந்த மாதிரியான இல்ல சார் அவன் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான் அப்படிங்கிற சொன்னாலுமே முதல்ல நீங்க இருந்து வெளிய போமா அப்படின்னு திட்டி அனுப்புறாரு இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அந்த இன்பால சொன்ன இல்லைங்க அவர்தான் ஹீரோயினுக்கு இது வரைக்கும் ஒரு உறுதுணையா இருக்காரு இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட கிட்ட சொன்ன ஒண்ணு ஏம்மா நீ எதுவும் கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சிக்காரர் இருக்காரு அவரை வச்சு எப்படியாச்சும் பையனை வெளிய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாங்க அப்படி அந்த பொலிட்டிஷியன்ல இருக்க வரும் ஏம்மா அந்த பையனை வெளிய கூட்டிட்டு வரணும்னா மினிமம் ஒரு லட்சமாச்சும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சார் என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க இந்த மனுஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு குறைஞ்ச பட்சம் ஒரு அறுபதாயிரம் தேவைப்படுமா அப்படி இருந்தால் நம்ம நம்மளால வெளியே கொண்டுவர் முடியும் அப்படின்ற மாதிரி கட்டன் அண்ட் ரைட்டா சொல்றாருங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற நகனட்டு பணம் எல்லாம் வச்சு அது தேர்ட்டி பார்த்தா கூட ஒரு பதினஞ்சாயிரம் கூட தாண்டலங்க இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஹீரோயினுடைய ஓனருக்கு கால் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் தேவனு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட ஒண்ணு ஏமா ஏற்கனவே தொழில டல் அடிக்குதுமா இப்போதைக்கு எங்கிட்ட ஏதோ இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் கை விரிக்கிறாரு இந்த இன்பாலும் என்ன சொல்றாங்கன்னா ஏமா நான் சொல்றேன்னு கொஞ்சம் கோச்சிக்காத இப்ப கடைசி இந்த ஒரு வழி மட்டும் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் இருக்காரு அவங்க கிட்ட வேணா பேசி பாக்கலாமா அப்படின்னு கேட்ட ஒண்ணு இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுதுங்க இப்ப தன்னுடைய பையனை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல நம்ம ஹீரோயினு சரின்னு ஒத்துக்குறாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினுடைய பொண்ணும் கேக்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகுதுங்க தன்னுடைய அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு இவங்களும் அந்த பார்ல டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போறாங்க அதுக்கப்புறம் ஓனர் கிட்டையும் இப்படி டான்ஸ் ஆனா எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்ட ஒண்ணு அதெல்லாம் நீ வாங்குறது தாம அப்படின்னு சொன்ன ஒண்ணு இந்த பொண்ணு இந்த வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த கஸ்டமர் கூட இருந்து அப்படியே காசு வாங்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இன்பால்ட்டு கிட்டையும் போயிட்டு ஆனா எப்படியும் நமக்கு காசு வந்துச்சு

எண்ணெய் வாங்கிட்டு ரொம்ப கோவமா நடந்து போறாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க என்ன இப்படி போறானே சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போறாங்க இந்த பையனை வேற ஒரு ரெண்டு பசங்கள பாத்துட்டு கையில வச்சிருந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான் இவன் ஏன் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னா கொஞ்ச நாள் ஜெயில இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் அந்த பையனை அபியூஸ் பண்ணிருக்காங்க அதனால இவனுக்கு செம்ம கோவங்க தன் கண் முன்னாடியே தன் பையன் கொலகாரனா இருக்கானே அப்படின்ட்டு அந்த தாயால அவருக்கு பேச்சு முச்சே இல்லங்க அப்படியே மனசொடைஞ்சு போறாங்க நான் நம்பி வந்த என் புருஷன் நல்லபடியா பாத்துப்பான்னு நினைச்சேன் என் பிள்ளைங்களா படிச்சு பெரிய அளவு நினைச்சேன் என் வாழ்க்கையே தலைமையிலா மாறிடுச்சு இப்ப என் பொண்ணு என்ன மாதிரி ஒரு பாட்டா என் பையன் என் கண் முன்னாடியே ஒரு கொலகாரனா மாறிட்டானு அப்படி நான் என்னதான் தப்பு செஞ்சேன் அப்படின்ட்டு கதறி இந்த இப்படியும் முடியுது